வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பல விஷயங்கள் நான் உங்களோட பகிர போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி 500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மைல்கல்லை நம்ம கடந்த உடனே தொலைபேசி காணல் ஒன்று வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி நாளை அந்த தொலைபேசி காணல் வெளியிடப்படும், கட்டாயமாக அதை பாருங்கள். அதில் வாசகர்களாகிய நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கேள்விகள் உங்கள் பெயருடன் பிரசுரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இப்போ பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸாக இல்லையோ நிச்சயமாக பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பல பயனுள்ள விஷயங்களை வந்து நான் மனதில் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஜட்ஜ் ஆகிறதுக்கு தகுதியுடைய ஒரு நபராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலினுடைய லட்சியம். அதுக்கு நீங்க உறுதுணையா நிக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. நம்முடைய சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸும் 100,000 இம்ப்ரெஷன்ஸையும் கடந்திருக்கு. அது மட்டும் அல்லாத 10,000 வியூஸ் கிட்ட நெருங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 700 மணி நேரத்தையும் நெருங்கியிருக்கோம் வாட்ச் டைமா, அதுவும் 2 மாதம் 10 நாளில். நீங்க எல்லாம் தான் இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கீங்க. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பன்மடங்கா வளர்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு. இன்னொரு விஷயத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம இந்திய சாட்சிய சட்டம் குறித்த ஒரு காணொளி வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளி கிட்டத்தட்ட 200 நபர்களால் ஒரே நாளைக்குள்ள பார்க்கப்பட்டுள்ளது. இதுதான் நமது சேனல்ல அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு காணொளி, அதுவும் மிக குறைந்த நேரத்தில். இதெல்லாமே நீங்க இல்லாத நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாத வீடியோஸ் எந்தெந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மூலமா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த சேனல்ல என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விவரம் வந்து எனக்கு தெரிய வரும். அது மூலமா நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு முடிவெடுக்க முடியும். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கட்டறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.